वेलकम टू मगरीशी चैनल इनकी वीडियो नाम पाकपोना किड्स स्पेशल किड्स के वह पिछड़ और टेडी बियर और बन पड़पर अंत बन वो एप्ली पड़ना वाग पाक फर्स्ट अद्कना वो स्टफिंग पड़पर अटफिंग वो पोटेटो उलग फर्स्ट ना वेग वो वंकट मीन गैप नम्बर वो मे वे पसंद अभी पसंद अभी पाक अद्कना मैदा रे कपड़े मैदा कूड़े कुछ सुगर पटको इवलता स्पून चिना स्पून और सुगर एटको अदक ना वो इतक इनकी कुछ बटर पटे और स्पून वो बेकिंग पाउडर पटको बेकिंग पाउडर वो और स्पून पटको अत ईस्ट वो कल स्पून ईस्ट इधर कल स्पून पटको इतना पड़पा चूड़ान पाल पाल वो कुछ चूड़ा अंत चूड़ान पाल वि नम पसंद एल पाल वो कुछ चूड़ा कई वो वे मुझे ना वो फर्स्ट वो नम्बर पेसमिका स्पून टू पेसमिक अदक मिधान चूड़ वह नम कई पेसमिका सो इत ना वरवि इधर अरे मण नेर वो नम्बर ऊरे वचिक्ला पोटेटो अगे बॉल आदमें चल रहे कई पसंदको स्पून उ सेट आगे अई वो पसंदको इत वो पिस पिछड़ी कुछ आयिल इं कुंग आयिल यूस पड़े अट्ठे पसंदको कुकिंग आयिल यदना ओके उन्को अंत आयिल विट पसंद और फाइव मिनट्स ना इतनी पसंदको इंग ओटवे सो ना वरवीटें मेल लेसा एणय वे वो क्लोज पड़ी वचल और अरे मण नेर वो क्लोस अरे मण नेर पाक मूड़ वचिकल अरे मण नेर कड़ी पाकल सो पोटेटो पारें ना अविचित ना मसिय अविचेको ना वेग वो मेरी सो नम इना मिक्स वो सुकल उलग वो इतमी ना मिक्स अरे वो पात्र कुछ ना कुर से अड़कान पात्र पाल विटको पाल ना चूड़ा सो इतकू नम इना स्मुका ऐलका पउडर वो स्मुका सेतको ना इत वो ना पउडर पड़ी वजह अदक सुगर स्वीट के वो नम इतना अटेटो के स्वीट सुगर चेकपर रे ना स्पून दलक मूणु नालू अंजी और आर स्पून सुगर पटे ना वो करयू करेजोड़े पोटेटो वो इतनी वेकोमल पेस्ट पड़ी वे अदकू कल अब वो इतना कुछ बटर वा सेक बटर वो कुछ सेतको ना ने सेको नहीं इतकूट इेताची कड़स नाम ये सेकपन पोटेटो अरे वेद सेको ना कु आरमचे इन ना कुछ फुट कलर ना वो योटे योटा रोम नल्ला कलरफुला यो कलर वो ना पटे फुट कलर ना वो पाल वो कुछ जीनी कर आरमचे ना जीनी वो कर आरमचे ना पाल कुछ सो रे स्पून कॉर्नफ्लावर मावे तंडी विटे कटी लम्स उरंडा इलाम लम्स करेचीको इं नम सेपो कॉर्नफ्लावर मावे रे स्पून
ஸோ இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து சுகர் போட்டுட்டோம், ஏலக்காய் ஸ்மெல்லுக்கு வந்து ஏலக்காய் வந்து பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, கூட்டி வைக்காதீங்க, நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கட்டியாகட்டும், தெரியுதா? ஸோ இந்தளவுக்கு நல்லா கட்டியாகட்டும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துக்கலாம். நல்லா இது ஆறிட்டு ஆறுனது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை மாதிரி உருண்டையாக உருட்டி மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைக்க போகிறோம். இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் காண்டி செஞ்சுக்கோம், உள்ளே வைக்கிறதுக்காண்டி. வெளியே உள்ள அந்த மைதா வந்து ஊறிட்டு நல்லா. ஸோ இது வந்து ரெடி ஆயிட்டு இந்த இதுலேயும் வச்சுருக்கேன் நான். ஸோ இதை இப்படியே ஃப்ரீசரில் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராக வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்து அது ஹார்டாக இருக்கும், நம்ம உருட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும், அதான் தெரியும் ஈஸ்ட் போட நல்லா இதாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த இது வந்து இந்த இந்த மாதிரி வெடிச்சு வெடிச்சு இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா வலுவலுன்னு ஊட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லேசாக ஆயில் வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வலு வலுன்னு உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதாக இருக்குது. ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்சோம், நல்லா இந்த மாதிரி நல்ல கல் மாதிரி வந்துட்டு கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி வரணும், வந்தோடனே செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா இதை உருட்டிக்கோங்க. உருட்டினதை ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையாலே இப்படி பண்ணுங்கள், கையை வச்சே இந்த நல்லா இது பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த நம்ம செஞ்சு வைக்க ஸ்டஃபிங் இருக்கலாம், இதை வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இதை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ எக்ஸஸாக இருக்கிறது வேணால் எடுத்துருங்க. இதாக இருக்கலாம் வந்துட்டா. ஸோ நல்லா அழகாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்மளோட டெரிபியர் வந்து இப்போ தான் ரெடி ஆகுது. ஸோ எந்த ஒரு விரிசலே இருக்கக்கூடாது இதில். ஸோ இதுதான் நம்மளோட ரெடி ஆயிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இப்போ நம்ம மூணு குட்டி குட்டி பால்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல்னால குட்டி குட்டி பால்ஸ் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. மூணு இது ரெண்டு கண்ணு வைக்க போகிறோம், சாரி ரெண்டு காது வைக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி காது ரெண்டுங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ அடுத்தது இங்கே வாய். ஸோ நம்மளோட டெரிபியர் வந்து ரெடி ஆயிட்டு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட டெரிபியர் வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, டெரிபியர் மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வச்சுட்டு ரெண்டு டெரிபியரை இப்போ வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ரெண்டு இதை வந்து ரெண்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்படி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு இது வந்து இதை வந்து இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணது வந்து நான் தண்ணி ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கேன். சின்ன குக்கர் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இது மாதிரி வச்சு ஒரு 10 minutes நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணால் போகிறோம். ஸ்டீம் பண்ணிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதை இப்படியே வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வந்து வேகட்டும், 10 minutes வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா வெந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து வெடிப்பு எதுக்குன்னா, நீங்கள் நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டுன்னு இது நான் வெடிப்போடு உருட்டியிருக்கேன். இதை பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்குது. ஸோ நம்மளோட வந்து பொம்மை ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இதுக்கு கண்ணெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம.
ஸோ நான் வந்து இதுக்கு கண்ணுக்கு வந்து சாக்லேட்டு ஃபைசா சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி நல்லா உருட்டி கண்ணு கணக்காக வச்சுருங்க. இது வந்து வாய். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெரிபியர் எடுத்து பிச்சு காமிக்கிறேன், அதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உள்ளே பாருங்கள் நல்லா மெல்ட்டாகி நல்லாயிருக்கும். இந்த இருக்குது நம்மளோட டெரிபியர். ஸோ இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இது சாப்பிட்டதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே இது செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஸ்நாக்ஸு. ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.